ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்ட பொம்மி வ்ளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாக் வந்து நான் ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே ஃபுல் டே வ்ளாக் வந்து கவர் பண்ணியிருப்பேன். நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. மாமா வந்து மாடிக்கு போகிறேன்னு சொல்லி போயிருந்தாங்க. பாப்பா எல்லாருமே மேலே தான் இருக்காங்க. வாங்க மேலே போய் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அக்கா மேல போன் பேசிட்டு இருக்காங்க. சவுண்ட் கேட்ட உடனே சும்மா அப்படியே கேட்பாங்க. ஆங்கில பார்த்தா தாத்தா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெர் வணக்கம். குட்டீஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஓடி வந்து வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்லு, நீ எப்படி சொல்லுவ? ஹாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் டீ போடலை. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, மேலே அக்கா டீ போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம். மாமாவும் மேலே டீ குடிக்கிறதுக்காக தான் வந்தது. அப்புறம் டீலாம் குடிச்சிட்டு எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். A few moments later. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7:00 இருக்கும். நல்லாவே இருட்டிருச்சு. மேலே எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அத்தையும் மேலே வந்துட்டாங்க. குட்டீஸ் கூட எல்லாருமே ஜாலியாக விளையாண்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசி நல்லா சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7:00 ஆயிடுச்சு. இன்றைக்கி டே பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக வந்து திருமலை கோயில் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். மாமா வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான், அத்தை, அக்கா மூணு பேர் மட்டும்தான் கோவிலுக்கு போகிறோம். அத்தை பார்த்திங்கன்னா உள்ளே கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ நானும் பாப்பாவும் சீக்கிரம் ரெடி ஆகணும். பாப்பா பார்த்திங்கன்னா குளிச்சுட்டேன். பாப்பாவை ரெடி பண்ணிட்டு தான் நானும் ரெடி ஆகணும். நெக்ஸ்ட் நானும் குளிச்சுட்டு துணி, அத்தை துவைச்ச துணிலாம் காயப்பட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். சீக்கிரமாக ரெடி ஆகணும். அத்தை பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுவாங்க. நானும் பாப்பாவும் ரெடி ஆகுது ரொம்ப லேட்டாகும். சரி, பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பாப்பாவுக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் ரெடி ஆகிட்டேன். ஒரு வழியாக பாப்பாவும் நானும் ரெடி ஆகிட்டோம். அத்தை எங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. செப்பல் போடு, அது இன் பண்ணி விட்டோம்ல, ஏன் எடுத்த? இங்க வா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அக்காவும் மேலேருந்து வந்துட்டாங்க. எல்லோரும் கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போது 9:30 கிட்ட ஆகுது. 10:30 கிட்ட புது பஸ் ஸ்டாண்டில் வந்து திருமலை கோயில் பஸ் இருக்குது. ஸோ அதுக்காக பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பஸ் வரல, சரி ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் பஸ்ஸு வரல. சரி உள்ளே போய் பார்க்கலாம். நடந்து போயிட்டுருக்கோம். மேலே இருங்க. பஸ் இன்னும் வரல. பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. அடியால் நிற்கிறோம். அத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் வந்துடும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 5 minutes later பஸ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறி திருமலை கோயில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக திருமலை கோயில் தான். எப்படியும் 1/2 hour கிட்ட ஆகும் நம்ம திருமலை கோயில் ரீச் பண்ண. A few moments later இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஒரு கோவில் தெரியுதா மலை மேலே, அதுதான் திருமலை கோயில். இப்போ நாங்கள் கோவில் ரீச் பண்ணிட்டோம். கோவில் ரீச் பண்ணிட்டோன்னா கோவில் வந்து மலை மேலே இருக்குது. நாங்கள் வந்து கோவிலோட அடிவாரத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஏன்னா கோவில் வந்து மலையில் இருக்கிறதுனால நிறைய படிக்கட்டு இருக்குது, நிறைய பேர் நடந்து போகிறாங்க. நம்மளால் குட்டீஸ்லாம் வச்சுட்டு நடந்து போக முடியாதுல்ல. சரி, அதனால் வேனில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், கோயில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. முதல்ல வந்து வேன் கிடையாது, இப்போ கோவில் நிர்வாகத்துலேயே இருந்து ரெண்டு வேன் விட்டுருக்காங்க, போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்றுன்னு. அந்த வேனில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மேலே போகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அந்த 10 மினிட்ஸில் இந்த வேன் வந்து மலையை சுற்றி போகும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எக்ஸைட்டாக இருக்குது போகும்போது, ஏன்னா இந்த பிளேஸ் வந்து செமையாக இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மலையை வந்து குடஞ்சி இந்த ரோடு வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வியூ தெரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிட்டும் இருந்தது, தூரல் விழுந்துட்டு இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ் வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்தா. ஃபஸ்ட் டைம் பாப்பா இந்த கோயிலுக்கு வரா, நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். ஃபஸ்ட் டைம் எப்போ வந்தேன்னா மேரேஜ் ஆகி செகண்ட் டே வந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எங்கேயாவது வெளியே போகும்போது ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை மாமா இந்த கோயில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே ஏதாவது போனோம், ஃபஸ்ட் டைமாக போனோம் அப்படின்னா இந்த கோவில் தான். அதுக்கப்புறம் பாப்பாலாம் வர்றதுக்கப்புறம் இப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வர்றேன். இந்த பிளேஸ் பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதே மாமா வந்து இந்த பிளேஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சாமி 2 வந்துச்சுல அது, அப்புறம் சிங்கம், அப்புறம் நிறையா படம் இங்கே எடுத்திருக்காங்க. இதை சுற்றி இந்த கோவில் சுற்றி உள்ள நிறைய ஸ்பாட்டில் வந்து படம் எடுத்திருக்கதா சொன்னாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பா படத்தில் ஸ்ரீவலி சாங் வரும் பார்த்திங்களா, அந்த பாட்டு வந்து பாதி வந்து இந்த கோவிலில் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீவலி சாங் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது என்னென்ன பிளேஸ்ன்னு. நாங்கள் இப்போ மலைக்கு மேலே உள்ள கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த வியூ பாருங்க செம்மையா இருக்கும். தம்பி பாபா பிடிச்சுக்கோ. அப்படியே நடந்து கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். கோவிலுக்குள்ள போனதும் குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் சுற்றி உள்ளே போகும்போதே ஸ்டார்டிங்லேயே பிள்ளையார் தான் இருப்பார், கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி போனோம். இந்த பிளேஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும், செம்ம வியூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டோம்.
சாமி தரிசனம் பண்றதுக்கு உள்ள கோயில் உள்ள போறோம் எல்லாரும். அப்படியே ஓடக்கூடாது, வா திட்டுவாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு டியூஸ்டே தான், ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கிடையாது, ஆனால் தரிசனம் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செஞ்சு. உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து உண்டியில் காசு போடணும்னு ஆசை, அதனால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க உண்டியில் காசு போடுறதுக்கு. ரொம்ப நாள் கழித்து நானும் அக்கா அத்தை மூணு பேரும் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து பாருங்கள், இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி சரி சார், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் கீழே இறங்கி வரும்போது லைட்டாக தூரல் ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக இருந்துச்சு தூரல் விழுறது. ஏன்னா இப்போ இங்கே தென்காசியில் குற்றால சீசன் ஆரம்பிச்சிருச்சுல, அதனால் லைட்டாக தூரல் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டிஸ் எல்லாத்தையும் அந்த யானையில் உட்கார வச்சு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சரி கோயில் சுற்றி போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கோயில் சுற்றி நடந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு பின்னாடி வந்து தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். அங்கே ஏற்கனவே நிறைய பேர் அந்த தெப்பக்குளத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தெப்பக்குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன்லாம் நிறையா இருந்தது, ரொம்ப மீன் இருந்தது. சரி குழந்தைங்களுக்கு காமிச்சா சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு மீன் காமிச்சிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று. தெப்பக்குளம் பார்த்துட்டு கோயில் சுற்றி போகும்போது ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும். இப்போ அந்த அம்மன் கோயிலுக்கு தான் இப்போ போகிறோம். இந்த அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ராஜனாக வந்து இருந்தது. அது வந்து சாமியோட அவதாரமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து வனத்துறையில் இருந்து அந்த ராஜநாகத்தை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அம்மன் கோவில் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். சரி வெளியே நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வேலைக்கு தாங்க போகிறோம், அதாவது சாப்பிட போகிறோம். இங்கே வந்து கோவில் புளியோதரை வந்து தாளிக்கிற ஸ்மெல் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக வந்துட்டுருக்கு. சரி போய் புளியோதரை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். இதாங்க அந்த கோவில் புளியோதரை, சூப்பராக இருந்துச்சு. பவன்யா பாப்பாவே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் புளியோதரையை. அத்தைக்கு வந்து கோவில் புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும், அவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து கோவில் படிக்கட்டு, இது வேனில் வராதவங்க இதில் தான் நடந்து வருவாங்க. சாமி
சாமி கும்பிட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கீழே இறங்கி வரும்போதே வேன் இருந்தது, சரி வேனில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 1 மணி இருக்கும். இந்த டைமில் வந்து மலையில் வந்து நல்லா மிஸ்ட் தெரிஞ்சது. இப்போ நாங்கள் மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் பஸ் வரும், சரி பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பஸ் வர ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னதுனால சரி ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க, அதனால் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருமலை கோயில் விலாக் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குட்டபொம்மி விலாக் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.